மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே தலைவரான நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி. அவர் அருளி செய்த நான்கு திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே ஒன்றுதான் திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தம். இது 4000 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளேயும் மிகச்சிறந்த ஒரு திவ்ய பிரபந்தம். அருளி செயலில் இது சாரம் என்றே சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட திருவாய்மொழியிலே 2ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழி, அதுதான் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகி கொண்டிருக்கிறது. அதிலே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? என் ஒருத்தன் அளவிலே எம்பெருமானுக்கு உண்டான பிரீத்தி காரணமாக அது என்னோடு நின்று விடாமல் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகமானது என்னோடு சம்பந்தமுடையவர்கள் அனைவரிடத்திலும் அது பெருகுகிறது. யமர் 7 கீழ்மேல் யமர் 7 எழுபிறப்பும் ஆசதிருது பெற்று என்று எல்லாருக்கும் கிடைக்கிறது என்று அந்த எம்பெருமான் செய்கின்ற பேர் உபகாரத்தை சொன்னார். அதிலேயும் கீழே 4வது பாசுரத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது, எம்பெருமான் என்னுடைய பாவங்களையெல்லாம் பாறக் கைத்து என்ன செய்தான்? யமரேழ் எழுபிறப்பும் மேவும் தன்மயமாக்கினான் என்று என்னுடைய பாவங்களை போக்கினான். 7 பிறவிகளிலே உள்ளவர்களும் என்னோடு தொடர்பு உடையவர்களும் தன்மயமாக்கினான், அப்படியே தன்னை தன் விஷயத்திலேயே ஈடுபடும்படி செய்துவிட்டான் என்று கீழே 4வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே அப்படி செய்த எம்பெருமான் அவனை வர்ணிக்கிறார் ஆழ்வார். பெருமா அவனுடைய தோற்றத்தை மிக இப்படி இருக்கிறவனன்றோ எனக்கு அருள் செய்தான் என்று அவனுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறார். இந்த வருணனைக்கு 3 விதமான விளக்கங்கள் 136 வியாக்கியானத்தில் காட்டப்பட்டிருக்கின்றன. அதை பாசுரத்தை அனுசந்தித்து அந்த அர்த்தத்தையும் பார்த்துவிட்டு அந்த விளக்கங்களையும் பார்க்க வேண்டும். தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டில் அங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டில் அங்கு மதியம் சே சங்கு சக்கரம் பருது விட்டில் அங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கு. அந்த மதுசூதனன் தனக்கு, மதுசூதனனான எம்பெருமான் அவனுக்கு எப்படி இருக்கிறது என்றால், விட்டிலங்கு செஞ்சோதி, விட்டு இலங்கு செஞ்சோதி, நன்றாக விட்டு பிரகாசிக்கின்ற, அப்படி நன்றாக விளங்கி பிரகாசிக்கின்ற செஞ்சோதி, சிவந்த சோதி போலே இருக்கிற திருமேனி. அதிலே தாமரை பாதம் கைகள் கண்கள், ஆஹா, தாமரை பாதம், தாமரை கைகள், தாமரை கண்கள் என்று எல்லாம் அவனுக்கு தாமரை போலே இருக்கின்றது. அடிவண்ணன் தாமரை என்று சொல்லா போலே அப்படி எல்லாம் அவனுக்கு தாமரை போல இருக்கிறது. கைவண்ணன் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம், அடியும் அகுதே என்றார் அல்லவா திருமங்கை ஆழ்வார். அதற்கு மூலம் என்று இதை கொள்ள வேணும். ஆக எம்பெருமானுக்கு எப்படி இருக்கிறது? தாமரை பாதம் கைகள் கண்கள் எல்லாம் தாமரையாக இருக்கிறது. அதற்கு மேலே விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு, அவனுடைய திருவுடம்பு அது எப்படி இருக்கிறது? கருஞ்சுடர் மலை போலே இருக்கிறது என்கிறார். இது ஒரு இல் பொருள் ஓமை அணி. அதாவது நாம் பார்க்கிறோம் பொன்னிறமான சூரியன் போலே பிரகாசிக்கிறார் என்று சொல்லாமல் கரும் சூரியன் போலே இவன் பிரகாசிக்கிறான். அதுவும் கருஞ்சுடர் மலை ஒன்று இருக்குமானால் அதுபோல இவனுடைய திருவுடம்பு அப்படி இருக்கிறது. அதற்கு மேலே அவன் சங்கு சக்கரங்களை ஏந்தி இருக்கிறானே அந்த நிலை எப்படி இருக்கிறது என்றால், விட்டு இலங்கு மதியம் சீர் என்று நன்றாக வில்விட்டு பிரகாசிக்கின்ற சூரியனைப் போலேயும் சந்திரனைப் போலேயும் அவனுக்கு என்ன இருக்கிறதுனா சங்கு சக்கரம் பரிதி. மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதி என்று கொண்டோமானால் அது சந்திரனைப் போலே வெள்ளவெளேர் என்று சங்கும், அந்த சூரியனைப் போலே மின்னுகின்ற பரிதியைப் போலே அந்த சக்கரமும் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு மேலே விட்டிலங்கு முடி, விட்டு இலங்குகின்ற முடி என்றால் நன்றாக வில்விட்டு பிரகாசிக்கின்ற கிரீட்டம், அந்த முடியை சொல்லுகின்றார். இவை அத்தனையும் மதுசூதனன் தனக்கு என்று சொன்னார், மதுசூதனனுக்கு இருக்கிறது என்று சொன்னார். இப்படி ஆழ்வார் வர்ணிப்பதற்கு என்ன காரணம் என்பதை விவரிக்கின்ற பொழுது, ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியர்
இப்படி விவரித்தாராம். அந்த எம்பெருமானை ஆழ்வார் வர்ணிக்கிறார். தனக்கு உபகாரம் செய்த எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை ஆழ்வார் வர்ணிக்கிறார் என்று இப்படி ஓர் அர்த்தம் சொன்னாராம். அதை கேட்ட எம்பெருமானார், அது அழகிய பொருள்தான், ஆனாலும் இன்னும் இப்படியும் பொருள் கொள்ளலாமே என்று சொல்லுகின்ற எம்பெருமானார் என்ன செய்தார் என்றால், இப்படி எம்பெருமான் ஆழ்வாருக்கு அருள் செய்தபடியினாலே அந்த எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வடிவழகு இப்படி மின்னுகிறது, அது பிரகாசிக்கிறது என்று இப்படி எம்பெருமானார் சொன்னார் என்று அப்படியும் ஒரு அர்த்தத்தை இவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் மேலே பராசர பட்டர் இன்னொரு அர்த்தம் காட்டினார். அவர் என்ன காட்டினார் என்றால், ஆழ்வாருக்கு எம்பெருமான் அருள் செய்வதற்காக அவன் வந்தானோ இல்லையோ, அந்த எம்பெருமானார் என்ன அர்த்தம் சொன்னார் என்னால், தன்னுடைய வடிவழகை காட்டி எனக்கு உபகாரம் செய்தான் என்று, அந்த எம்பெருமானுடைய வடிவழகு அதிலே தாம் ஈடுபட்டபடியினாலே அந்த வடிவழகை காட்டித்தான் என்னை ஈடுபடுத்தி கொண்டான் எம்பெருமான் என்று இப்படி சொல்லுகிறார் என்று எம்பெருமானார் விளக்கமளித்தார். ஆனால் அதையும் விட சிறப்பாக பராசர பட்டர் என்ன சொன்னார் என்னால், இப்படி ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்தபடியினாலே அவனுடைய திருமேனி இன்னும் அதிகமாக ஒளிபெற்று அது பிரகாசித்தது. அதைத்தான் ஒவ்வொரு வாரியிலேயும் விட்டிலங்கு விட்டிலங்கு விட்டு இலங்கு விட்டு இலங்கு என்று நன்றாக பிரகாசிக்கிற என்று பொருள். அப்படி எல்லாம் நன்றாக பிரகாசிக்கும்படியாக எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கிற அவயவங்களோ ஆபரணங்களோ ஆயுதங்களோ அப்படி பிரகாசித்ததற்கு காரணம் அவன் எம்பெருமானுக்கு அருள் செய்தபடியினாலே அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி, அதன் காரணமாகத்தான் இவைகளெல்லாம் இப்படி பிரகாசிக்கின்றன என்று பராசர பட்டர் இன்னும் விசேஷமாக அப்படி அருளி செய்தாராம். ஆக இப்படி எம்பெருமான் பிரகாசித்தான் என்று இந்த பாசுரத்திலே அருளி செய்தவர். அடுத்தபடியாக ஆறாவது பாசுரம், அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமான் நான் மதுசூதனை எண்ணி மற்றிலேன் என்று நான் இருந்தேன் என்று சொல்லி அந்த எம்பெருமானுடைய அந்த கிருபை என்னளவும் இப்படி பாய்ந்தது, அவனைத் தவிர நான் வேறு எவனையும் நினையாதபடி இருக்கும்படியாக எனக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகத்தை செய்திருக்கிறான் என்று மீண்டும் அவன் செய்த பேர் உபகாரத்தை கொண்டாடுகிறார். அடுத்த ஆறாவது பாசுரத்திலே எத்தாலும் கருமமின்னி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்னோழி ஒழிதொரும் விளப்பம் எனக்கே அருள்கள் செய்ய அந்த திருவிக்கிரமனான எம்பெருமான் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் எம்பெருமானுடைய திருநாமம் ஒன்றை சொல்லுகிறார் ஆழ்வார். அதாவது எம்பெருமானுக்கு கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் என்று பன்னிரு திருநாமங்கள் இருக்கின்றன வல்லவா, அது இங்கே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அந்த பன்னிரு திருநாமங்களிலே ஓரோரு திருநாமத்தை சொல்லுகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இந்த பாசுரத்திலே எடுத்திருக்கின்ற திருநாமம் என்கிறது மதுசூதன் என்கிற திருநாமம். ஆனால் கீழ்ப்பாசுரத்திலே அவர் அதாவது மதுசூதன் என்ற திருநாமம் அதை ஆரம்பத்திலே சொன்னவர், முடிவிலே அடுத்தபடியாக திருவிக்கிரமன் என்கிற திருநாமத்தையும் சொல்லுகிறார். ஆக இங்கே இவர் என்ன சொல்லுகிறார், நான் என்ன ஆகிவிட்டேன் தெரியுமா, எப்படி இருந்த நான் இப்பொழுது என்ன ஆகிவிட்டேன், மதுசூதனை எண்ணி மற்றிலேன் என்று, மதுசூதனை தவிர எனக்கு வேறொரு புகழில்லை என்று சொல்லும்படியாக என்னை ஆக்கினான். எத்தாலும் கருமமின்றி வேறு எத்தாலும் எந்தவித செயலும் செய்ய வேண்டாதபடிக்கு என்னை ஆக்கிவிட்டான். அதற்கு நான் என்ன செய்தேன், துதி சூழ்ந்த பாடல்கள் பாடி எம்பெருமானுடைய தோத்திரங்கள் நிறைந்த இப்படிப்பட்ட பாடல்களை நான் பாடி ஆடு ஆட, பாடி ஆட என்றால் நான் இப்படி பாடி ஆடும்படியாக எம்பெருமான் என்னை செய்தான். அதாவது மதுசூதனை எண்ணி மற்றிலேன் என்று நான் சொல்லி நான் அவனை துதிசூழ்ந்த பாடல்கள் பாடி ஆடும்படியாக என்னை செய்தான். இப்படி ஊழி ஊழிதொரும் அவனை நின்று ஏத்தும்படியாக எம்பெருமான் என்ன செய்தான். அதற்காக எம்பெருமான் என்ன செய்தான் தெரியுமா, எதிர் சூழல் புக்கு, நான் ஒரு சம்சாரமாகிற சுழலிலே மாட்டிக்கொண்டு விட்டேன். இந்த சூழல் என்னால் சுழல் என்றே சொல்லலாம். ஆக எம்பெருமான் என்ன செய்தான் என்னால், நான் பிறந்த பிறவிகள் தோறும் அவனும் எதிர் சூழல் புக்கு என்றால் அவனும் அந்த சுழலிலே வந்து பிறந்து எனக்காக எதிர்ப்புறமாக வந்து அப்படி என்ன செய்தான், எனைத்தோர் பிறப்பும், எனைத்தோர் பிறப்பும் என்றால் நான் பிறக்கிற பிறவிகள் தோறும் அவனும் பிறந்தான்.
எதற்காக என்றால் என்னை இப்படி ஆக்க வேண்டும், என்னை கட்டாட்சித்து என்னை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எத்தனையோ பிறவிகள் பிறந்தேன். எம்பெருமான் என்ன சொல்கிறான், பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுனா என்று, எனக்கு எத்தனை பிறவிகளோ அர்ஜுனா நீ எத்தனை பிறவிகள் பிறந்தாயோ அதே போல நானும் பல பிறவிகள் பிறந்தேன் என்றே கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்லுகிறான். அதை உட்கொண்டு இங்கே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமான் அப்படி அவனையே நினைத்து நான் பாடி ஆடும்படியாக என்னை திருத்தி பணிகொள்வதற்காக தான் எதிர் சூழல் பூக்கு என்றால் பல பல அவதாரங்களை செய்து என்ன செய்தான், எனைத்தோர் பிறப்பும் எத்தனை பிறப்புகள் நான் பிறந்தேனோ அத்தனை பிறப்புகளிலேயும் அவனும் எதிரிலே வந்து நின்றான். வந்து எனக்கே அருள்கள் செய்ய, எனக்கே அருள் செய்யும்படியாக என்ன ஆயிற்று, அந்த திருவிக்கிரமனுக்கு ஒன்று ஏற்பட்டது என்றால் விதி சூழ்ந்தது ஆள், விதி சூழ்ந்தது என்கிறார். இந்த இடத்திலே விதி என்கிறது எத்தை என்று ஆராய்ச்சி செய்து ஆச்சாரியர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். விதி என்றால் எது ஒன்று நம்மால் தவிர்க்க முடியாதோ அதற்குத்தான் விதி என்று பெயர். அப்பொழுது எம்பெருமானுக்கு ஒரு விதி என்றால் அது எம்பெருமானாலே தவிர்க்க முடியாததாக இருக்க வேண்டும். அது எது என்றால் அவனுடைய கிருபை, அவனுடைய கருணை, அதுதான். ஆக எம்பெருமானை இந்த கருணை என்றது சூழ்ந்து கொண்டு விட்டது, கிருபை என்றது அவனை சூழ்ந்து கொண்டு விட்டது. ஆயினாலே அவனாலும் என்னை அனுகிரகம் செய்யாமல் இருக்கவே முடியவில்லை. ஆயினாலே எம்பெருமானை விதி சூழ்ந்ததால் எனக்கேல் அம்மான், எனக்கு அனுகிரகம் செய்யும்படியாக அவனை அந்த விதியான எம்பெருமானுடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டு விட்டது. ஆகினாலே அந்த திருவிக்கிரமன் எனக்கே அருள்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்புகளும் பிறந்தான். இப்படி பிறந்ததற்கு காரணம் அந்த விதியாகிற அவனுடைய கிருபைதான் என்று இந்த பாசுரத்தில் அந்த எம்பெருமான் தமக்கு செய்த பேருபகாரத்தை அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.